எப்பனையான வண்டி தான். கடனை உடனே வாங்கி அது மட்டும் இல்லாமல் லோனை போட்டு லோ லோன் அலைஞ்சு இந்த பிலா டேக்ஸியை வாங்கியிருக்கேன். வாழ்க்கை சோகமாக போய்கிட்டு இருக்கு. என்னைக்கு லாபமாக போகும்போது எவனுக்குமே தெரில. இதான் ஒரு வழியை வைக்கணும். எவன் வந்து சார் 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 நல்ல வழி சாமி கும்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே அனுப்பிச்சுட்டேன். சார் கார் வேணுமா? காரை வேணும்னு சொன்னா அப்ப வேணும் என்னன்னு சொல்லுவேன்? முதலடியே செருப்படியா இருக்கே சார். கார் வேணுமான்னு கேட்டு வேணும்னு சொல்ல சார். எங்கேயும் போறீங்களா? எங்க காரை என்கிட்ட குத்துட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஆஹா, இரண்டாவது இடதுகால் செருப்படி. நீங்க தொடச்ச செருப்படி சார். பொதுவா பேச்சு வழக்குல சொன்னேன் சார். எங்கேயும் போறீங்களா? டாக்ஸி தான் சார், கால் டாக்ஸி. இல்ல இல்ல, ஒரு விஷயம் இருக்கு. இப்படி நல்லா ஓட்டிங்களா? ஓட்டுவேன் சார். லைசன்ஸ் வாங்கிட்டு. லைசன்ஸ் இருக்கு? லைசன்ஸ் லைசன்ஸ். இன்சூரன்ஸ் இருக்கு சார். இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆர்சி புக்கு இவ்வளோ கேட்குறாங்க போய். ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். ஆர்சி புக்கு எல்லாமே இருக்கு சார். சர்வீஸ் எப்போ போய் வண்டி? சர்வீஸ் மூணு நாளுக்கு முன்னாடி போயிருங்க சார். நல்லா பாருங்க சார், டயர்லாம் புதுசு சார். சார் எல்லாம் திறந்து கூட பாருங்க சார். இங்கே வாங்க சார். எல்லாம் இருக்குது சார். இந்த கியர் பாக்ஸ் எல்லாமே, சுவிட்ச் எல்லாமே இருக்குது சார். பரவாயில்ல, பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது சார். என்ன மைலேஜ் தருது சார்? மைலேஜ் அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் சார். அப்படியா? சரி, நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு. பக்கத்தில் பாத்ரூம் கட்டினிருக்கேன். அப்படியா சார்? ஒரு 30 செங்கல் கம்மியாக இருக்குது. மாட்டு வண்டி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வண்டி எடுத்துனா அது அப்படியே அப்படி வழியில் ஓரம் கட்டிடுது. இதுக்கு புது வண்டிக்கு நீங்கள் போன் பண்ணி செங்கல் வைக்க போட பேத்துருக்கு. மாட்டு வண்டி ஐயா? ஏய், மாட்டு வண்டி ஐயா போயா கிறுக்கு போல. முதமாக சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். செங்கல் எடுத்துட்டு வா, வைக்க போட எடுத்துட்டு வா. பாருங்க கடவுளே எப்படி ஆள்கிட்ட சிக்கிருக்கேன் பாருங்க. சரி, ஆஹா, ஹலோ சார், வந்துடுவோம் சார். சார் ஃபிலா டேக்ஸி ஃபோன் பண்ணிட்டீங்களே, நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம், உடனே வந்துடும். இந்த வரேன் சார், வரேன் சார். ஐயோ, உடனே வந்துட்டாங்களே. கேட்டுக்கிட்டே இருந்துருப்பாங்களோ பக்கத்திலே. ஐயோ, விடக்கூடாது. இன்னொருத்தர் வந்துடுவான் பட்டாருன்னு. சேர ஆட்டோக்கர் வந்து சிவனு. என்ன டாக்ஸி புக் பண்ண, இவ்வளோ நேரம் ஆச்சு. ஆ, எவ்வளோ நேரம் வெயிலே நிற்க வேண்டியதாக இருக்கு. நானா புக் பண்ணேன்? நீ தான் புக் பண்ணியிருக்க. சொல்லக்கூடாது. நான் வந்துடுச்சுல்ல. ஹலோ, வாங்க சார், வாங்க சார். என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் படிப்பறிவுலாம் வராங்க. கால் போட்டு நான் கால் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். கால் டாக்ஸி ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க சார். சார் சார், மேலே இருங்க சார். ஏய் ஏய், அட குரங்கு போயிலா. ஐயோ, மேலே இருங்கன்னா வண்டிக்குள்ள இருங்க. அப்படியா? நான் கூட மேலே இருந்தா ஃபேஸ் தெரியுமே யோசிச்சேன். வாங்க வாங்க, ஏறு. புறம் அவன் தான் அப்படின்னா அவ அதுக்கு மேல இருக்கா. புறம் அரக்குல அரக்கு இருக்கல கூப்பிட்டுட்டான் படுற வாடு. எது? உக்காண்டிங்களா? ஆ, சூப்பர் சூப்பர். ஏமா, பின் கொடுங்க. எதுக்கு பின் கேக்குறான்? ஒரு வேளை சேஃப்டியா போறதுக்கு சேஃப்டி பின் கேக்குறாரோ? ஆ, இந்தாங்க. ஏமா ஏமா, இந்த பின் இல்லம்மா. கேர்ப்பு நான் கேட்டேன், கேர் பண்ணிக்கிறே மாட்டேங்கிறீங்களா? ஏமா, இந்த இது போன்ல வரும்லம்மா பின்ன. ஓடிடி நம்பர் அதுவா? 1/5 என்ன கட்டை போய் சாக்கு போய் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. 5 5. ஹலோ. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்பங்க பிக்கப் ஆகுறது? எப்பா, உனக்கே பிக்கப் ஆகலன்றப்ப எனக்கு எப்படிப்பா பிக்கப் ஆகும்? நீ தான் பிக்கப் பண்ணிக்கிறோம். சரி, எங்க சார் போனோம்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ECR, அதுக்கப்புறம் OMR, அதுக்கப்புறம் PVR. இன்னால நம்பியார், NTR, MGR சொல்லல. ஆறாரா சொல்றானே, ஒரு ஆறார் படம் பார்த்துட்டு போனோம். சரி, போய் தொலைவோம். கிளம்புங்க. கிளம்புற சார். கிளம்பலாம். ஆமா, கிளம்பு கிளம்பிட்டு போலாமா? சாமி கும்பிட்டுங்க மேடம். போலாம். சார் ஒரு நிமிஷம், சார் சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சாரி சாரி சார், சாரி சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன் சார். ஐயோ, படா படுத்துறேன். இல்லை பெரிய அக்கா போறா போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சாரி சார், சாரி மேடம், சாரி மேடம். கொஞ்சம் காலத்து வைக்க, காலத்து காலத்து வைக்க. என்னங்க? ஒன்றும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. சோ சோ சோ, என்ன பண்ணுறீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க? ஒரு எலி உள்ள பூந்திருக்கு போல சார். கிச்சு கிச்சு சவுண்டு கட்டிகிட்டே இருக்கு. என்னால் வண்டியை வந்து கான்சன்ட்ரேஷன் ஓட்ட முடியல. ஹலோ, அது எலி சத்தம் இல்லை, அது ரியலி சத்தங்க. ரியலி சத்தமா? என்னம்மோயா பெரிய வண்டி வச்சிருக்கோம். என்னன்னே தெரியாம அந்த மனுஷன் எலி நினைச்சு விரட்டிக்கிட்டு இருக்காப்ல. ஹலோ, வண்டி வந்து எடுத்து ஓட்டுங்க. இந்த எடுக்கிறேன் சார், இந்த எடுக்கிறேன் சார். ஏதோ டெட் பாடி எடுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கை வைக்காதயா? ஏமா, கை வைக்காம எப்படிமா கியர் போடுறது? என்னம்மா பேசுறீங்க?
இறங்க சார், என்ன சார் ஆச்சு? ஒரு நிமிஷம் இறங்கப்பா, ஒரு நிமிஷம் இறங்கப்பா, இறங்க இறங்கப்பா, கட் பண்ணிக்கிறோம்ப்பா, டாக்ஸியை கட் பண்ணிக்கிறோம்ப்பா. சார் ஏன் சார் கூப்பிடுறீங்க? இது வசப்படாது. ஆமாம், முடிச்சுக்கிற வேண்டியதான். ஏம்மா எங்கம்மா கால் வந்திருக்கு? கால் கால்ன்ற காலியா? ஏம்மா கால் டாக்ஸியில் வந்து அப்புறம் காலை முக்காம என்னம்மா செய்வோம்? அப்போதையே சொன்னேன் கால் படம் போட்டிருக்கு ஏறாதுன்னு. இந்த இவன் தான் கேட்கல. நாங்கள் கட் பண்ணிக்கிறோங்க. சரி அப்படின்னா கொடுங்க, 2400 கொடுங்க. 2400? ஆமாம். எதுக்குங்க 2400? எப்பா நார்மலாக வந்து ஒரு இடத்துல போய் இறங்குனீங்கன்னா 300-400 வாங்கலாம். உச்சு உச்சுன்றது, கிச்சு கிச்சுன்றது, கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, கீரை போடுறது, என்ன அட்லியம் பண்ணீங்க? என்ன பண்ண ராஜா போச்சு நடத்திக்கிட்டீங்க? ஜிஎஸ்டியோட சேர்த்து 2700. ஜிஎஸ்டி வேறையா? அப்புறம் ஏமா ஒரு பிச்சைக்காரன் கூட 5 ரூபா போட்டால் 1 ரூபா சேர்த்து போடுங்க ஜிஎஸ்டின்றான். அதே இவ்வளோ பாத்ரூம் போனால் 10 ரூபாய்க்கு 11 ரூபா இருக்கிறான். என்ன ஜிஎஸ்டின்னு அவனே ஜிஎஸ்டி வாங்கும்போது நான் வந்து டாக்ஸி வச்சுருக்கேன் வாங்க மாட்டேனா? வண்டியை ஓட்டுறப்ப இங்க வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு உண்டா, அதுல எண்ணி பாத்துக்கிட்டு வர்றப்ப போச்சா? ஒரு மாசம் சரி போச்சு. அடுத்து எப்பன்னு போன் பண்ணுங்க, வர ரெடியா வரேன். 100 போன் வருது. ஒரு சவாரியை முடிச்சுட்டான். ஹலோ தண்டையார் பேட்டியா சார்? 5 நிமிஷம் இருப்பேன் சார், 5 நிமிஷம் இருப்பேன். என்ன பண்ண போ, காத்துருக்காங்களோ. வாங்கின 2000 ரூபாய் வாங்கிடுவோம் போல. வண்டி டீசல் ஓடுதா இல்ல பெட்ரோல் ஓடுதா? எங்க சார், புறம் கடன்ல தான் சார் 5 வருஷம் ஓடிக்கிட்டு. நான் அதை கேட்கலையா, வண்டியை கேட்டேன். சரி, லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கு சார், எல்லாமே இருக்கு சார். ஒரு சென்ஸ்லாம் பேசாங்க, லைசன்ஸ் இருக்கு சார். என்ன லைசன்ஸில் சிரிச்சுக்கிட்டே இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டேன் சார், அப்புறம் சீரழிஞ்சு போயிருக்கேன் சார் 3 வருஷமா. அரிசி புக்? அரிசி புக் இருக்கு, அரிசிக்கு கூட புக் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு சார். இப்போ என்ன செய்வேன் கேட்கறது இல்லையா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆமாம் சார். சரி, ஆமாம், ஏன் ஹெல்மெட் போடல? அவனே ஒரு பிரச்சனையோட தான் போறான். அவனுக்கு எதுக்கு இன்னொரு பிரச்சனை நான் கேக்கல. நீங்க பட்டிமன்றம் யூடியூப்ல பாப்பீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். சரி, உன் மேல ஒரு சந்தேகமா இருக்கு. கடலை கடத்துற கேஸ்ல வந்து உன் மேல ஒரு டவுட் வந்திருக்கு. நான் கள்ள கடத்தலா சார்? எங்க பரம்பரைக்கு அப்படி கிடையாது சார். ஏதோ இஎம்ஐல வாங்கி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். மொழியே சரியில்லை. அந்த டிகே ஓபன் 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 டிகே ஓபன் பாருங்க சார். என்ன சார் இருக்கு? இதுனா பாத்தியா, உனக்கு சந்தேகப்பட்டு கரெக்டா ஆயிடுச்சு பாத்தியா? கள்ள கடத்தலுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு நீ சொல்லிதான் சார் எனக்கு தெரியுது. ரைட்டு, முடி வந்துட்டாப்புல இருந்தால் இன்னைக்கு 500 ரூபா வாங்காம போகக்கூடாது. முடி வந்துட்டாரு, வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு. இது முதலே குத்துந்தான் நான் போயிருப்பேன்ல. இனிமேல் வண்டியை ஓட்டுறது, வாழ்க்கை ஓட்டுறது உங்ககிட்ட நடக்காது சார். சேச்சே, கிளம்பு 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 பேசா. வண்டியை வாடகைக்கு விட்டுட்டு ஆவா கொத்தனார் வேலைக்கு தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னையா எவ்வளோ அக்கப்போர். ஓ ஏன் தூக்கு 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 டயர் வா. ஒரு சாரி சார், சாரி சார், ஒரு கை பிடி. சாரி சார், சாரி சார், எவ்வளோ நேரம்? சாரி சார், வா ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி சார். கை தாங்களா பிடி, ஈட்டு அதை ஈக்காத்தாங்க தூக்கிப்பா. என்ன சார், ஆளே பாடி மாதிரி தெரியான். ஏதோ பாட்டிக்கு கால் வருதுன்னு பார்த்தா கடைசியில் பாடிக்கு வர மாதிரி இருக்கு சார். அதாவது அந்த வண்டிலாம் கூப்பிட்டு 5000-6000 கேட்குறாங்க. சரிங்க சார், அதனால தான் வண்டி 500 ரூபா முடிச்சுட்டேன். கண்ணம்மாப்பேட்டில் ட்ராப் பண்ணிட்டு. கண்ணம்மாப்பேட்டில் ட்ராப் பண்ணுவா? ஏதோ உறுதி அழைப்பு வருதுன்னு நினைச்சேன். கடைசியில் இறுதி அழைப்பா உள்ள சார் இருக்கு. யோ, நீ மட்டும் நான் அந்த பாடி தூக்கின்னு போனால நேற்று ஒரு லேடி தான்.
என்ன சார் சாவு கிராக்கி வரும் பாத்திருக்கேன் ஒரு சாவே கிராக்கியா வந்திருக்கேன் சார் கேள்விப்பட்டிருக்கேன் உறுதி அழைப்பு நினைச்சேன் கடைசியில் இறுதி அழைப்பா போச்சு